ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் பிரகாஷ். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த லேப்டாப் பற்றி, இந்த கவர்மெண்ட் லேப்டாப் பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோட கமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த லேப்டாப்பில் எனக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும்னு சொல்லுங்கள். அதாவது என்னோடய லேப்டாப்பை நான் ஆன் பண்ணும்போது பாஸ்வேர்ட் போட்டால் தான் என்னோடய விண்டோஸ்க்கே போகணும். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னோடய லேப்டாப்பை நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாஸ்வேர்டும் இல்லாமல் டேரெக்டாக என்னோடய விண்டோஸ்க்குள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டெக் தமிழ் பிரகாஷ்னு வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது இந்த கவர்மெண்ட் லேப்டாப் சம்மந்தப்பட்டது, போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் பாக்ஸ்னு ஒரு செகண்ட் சேனல் இருக்குது, அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாஸ்வேர்டுமே இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக என்னோடய ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம பாஸ்வேர்டு வைக்கணும், ஸோ அதை பார்ப்போம். இப்போ வாங்க என்னோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கீழே ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ட் பட்டனை ஒரு கிளிக் கொடுங்க. ஸ்டார்ட் பட்டனில் கிளிக் கொடுத்தோன்னே செட்டிங்ஸ் வந்துருச்சா, செட்டிங்ஸை ஒரு கிளிக் கொடுங்க. செட்டிங்ஸை கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும், எப்பயும் ஓப்பன் ஆகிற மாதிரி. அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ இப்போ மேலே அந்த அக்கௌண்ட்ஸுன்ற ஆப்ஷனை ஒரு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகும். இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த பேஜில் நம்ம ஆல்ரெடி இங்கே டெக் தமிழ் பிரகாஷ்னு மாற்றணும் இல்லையா, அது எப்படி மாற்றணும்னு தெரிலனா நீங்கள் போய் மேலே கார்ட் ஸ்லைட் பட்டனில் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ அந்த சைன்இன் ஆப்ஷனை நீங்கள் ஒரு கிளிக் கொடுங்க. அந்த சைன்இன் ஆப்ஷனை கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை வச்சுக்கணும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு இருக்கா, அது கீழே ஆடுன்னு இருக்கா, நீங்கள் ஆல்ரெடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா சேஞ்சுன்னு வரும். நான் எந்த பாஸ்வேர்டும் போடாதனால இப்போ எனக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்னு வருது. ஸோ இப்போ நம்ம பாஸ்வேர்டை ஆட் பண்ணிப்போம். இப்போ அந்த ஆடுன்ற பாக்ஸை நீங்கள் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை போடணும். இப்போ நான் வந்து எனக்கு தேவையான பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் பாஸ்வேர்ட் போடுறேன். ஸோ பாருங்கள், இப்போ எனக்கு தேவையான பாஸ்வேர்டை நான் போட்டுக்கிறேன். இப்போ பாஸ்வேர்ட் போடும்போது உங்களுக்கு தெரியாது, ஸோ வந்து ஹைடாகி தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பாஸ்வேர்டோட ஹிண்ட்டு உங்களுக்கு என்ன ஒரு ஹிண்ட்டு தேவையோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி அந்த ஹிண்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து நம்மளோட சேனலோட பேரே போட்டுக்கிறேன், டெக் தமிழ் பிரகாஷ்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கா, அதை தான் நீங்கள் போய் கிளிக் கொடுக்கணும். ஸோ இப்போ கீழே நெக்ஸ்ட் இருக்கா, அந்த நெக்ஸ்ட்னு பாக்ஸை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து கிரியேட் நியூ பாஸ்வேர்டு வந்துருச்சு. நீங்கள் அடுத்த தடவை வந்து உங்களோட கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வரும். ஸோ அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஃபினிஷ் கொடுத்து நீங்கள் முடிச்சிடுங்க, பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ என்னோட லேப்டாப்பை வந்து நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வரதை காமிக்கிறேன், எப்படி நீங்கள் பாஸ்வேர்டு போடணும்னு சொல்கிறேன். ஸோ வீடியோவை மறந்துடாமல் லைக் கொடுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, இன்னும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட வீடியோஸ்லாம் இனிமேல் வரப்போகுது. ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு உங்களோட ஆதரவு தாங்க. இப்போ வாங்க என்னோட கம்ப்யூட்டரை நான் ஆன் பண்ணி அந்த பாஸ்வேர்டை காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை நான் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டர் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ வந்து நான் பவர் பட்டன் அமுத்தி ஆன் பண்ணிக்கிட்டேன். வெயிட் பண்ணுங்கள், கம்ப்யூட்டர் ஆன் ஆகுது. ஸோ ஆன் ஆகும்போது உங்களுக்கு பாஸ்வேர்ட் வரதை காமிக்கிறேன். இப்போ கவர்மெண்ட்டோட லோகோ வந்துச்சு. இப்போ அடுத்து விண்டோஸ் லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துருச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மலாக விண்டோஸ் பேஜுக்கு போயிடும், பட் இப்போ போகல. இப்போ மவுஸை வச்சு நான் ஒரு கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கே போகும். இப்போ வந்து நான் என்னோடய பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கிறேன். நான் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கல, ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து என்னோடய பாஸ்வேர்டை போட்டேன். இப்போ பாஸ்வேர்டை போட்டதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ஒரு ஏரோ இருக்குல்ல, அந்த ஏரோவை கொடுத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா சைன் இன் ஆயிரும். நார்மலாக உங்களோட விண்டோஸ் வந்துச்சு. மறந்துடாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நம்ம டெக் தமிழ் பிரகாஷ்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து கூடிய சீக்கிரமே உங்களை இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன்.